படம் எப்படி இருக்கு? படம் தலைவர் படம் சொல்லவே தேவையில்ல. செம்ம மாசு புரி வச்ச ஏற விழுந்துச்சு. செம்மையாச்சு படம். படம் அருமையாக இருக்கு. புரி வச்சாச்சு ஏற விழுந்துருச்சு இப்படி. அவ்வளோதான், அதுக்கு மேலே இல்லை, ஏற விழுந்துருச்சு அவ்வளோதான். சூப்பராக இருக்குது சார் படம், அருமையாக நடிச்சிருக்கிறார் தலைவர். சூப்பர் சார், நல்லா பார்க்கலாம் சார், என்ஜாய் பண்ணலாம் சார். என்ன பிடிச்சிருந்தது படத்தில்? ஸ்டார் பண்ணது நல்லா இருந்தது, தலைவர் பண்ணதெல்லாம் சூப்பராக இருக்குது. மியூசிக் என்ன ரொம்ப பிடிச்சது, மியூசிக் தான் நல்லா இருக்கு. தலைவர் இந்தமாரி ஸ்டோரியில் செட் ஆயிருக்காரா? ஆ, செட் ஆயிருக்கிறார். அந்த மெசேஜ் ஓகேவா? ஓகே, ரொம்ப நல்லா இருக்குங்க. எதிர்பார்த்ததை விட ரொம்ப நல்ல படமாக இருக்குது. கொடுத்த காசுக்கு நல்ல படம் பார்த்த மாதிரி இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. ரஜினியோட ஆக்டர் சூப்பராக இருக்குது. அவர் இன்னொரு பேர்னா இந்த பேர் பகத் பாஷல். பகத் பாஷல் வந்து ரொம்ப சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்காரு. ரொம்ப ரொம்ப அமிதாப் பச்சன் ரஜினி பார்க்கணும். ரெண்டு பேருமே ஒரே படத்தில் பார்க்கறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். இந்த படத்தில் ரெண்டு பேருமே நல்லா ரோல் பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருக்குது. அமிதாப் பச்சன் ரோலும் சரி, ரஜினி ரோலும் பர்ஃபெக்ட் ரோல். ரொம்ப டிஃப்ரெண்ட்டான கான்செப்ட்டு, நல்லாயிருக்கு. ரஜினி சாருக்கு ஒரு பெரிய ஹிட்டு சொல்லலாம். இந்தமாரி கேர் ரஜினி சார் பண்ணும்போது எப்படி இருக்குது? ரொம்ப பாசிட்டிவாக நல்லா இருக்கு. ஏஜ்டு பர்சனாக இருந்தும் அவர் இவ்வளோ நடிச்சிருக்காருல, அது ரொம்ப பெருமையாக இருக்கு. அவரோட ஹெல்த் இஷ்யூலையும் இவ்வளோ நடிச்சிருக்காருல, ஸோ இட் லுக்ஸ் கிரேட். இப்போ இருக்க யங் ஜெனரேஷனுக்கு இதெல்லாம் இருக்கணும், பட் ஏஜ்டு பர்சன் ஆர் மோர் கான்ஃபிடென்ட். தேங்க் யூ. எப்படி இருக்கு? நல்லா இருக்கு சார் படம், கதை ரொம்ப சூப்பர். ரெண்டுமே ஆன் த ஹோல் ஃபுல் ஃபோர்ஸோட சூப்பராக இருக்கு. படம் வந்து செம்மையாக இருக்குது. சூப்பர் ஸ்டார் எப்பவும் போல் செம்மையாக கிளப்பியிருக்காரு. அதுக்கப்புறம் அந்த கேரக்டர்ஸ் எல்லாமே ஒவ்வொருத்தரும் வந்துட்டு ரொம்ப டெடிக்கேட்டடாக நல்லா சூப்பராக போச்சு. ஃபுல் என்டர்டெயின்மெண்ட்டாகவும் இருந்தது, செம்ம மாசாக இருந்துச்சு. புரியல ஸ்டோரிக்கு நம்ம 10 வந்து 9 கொடுக்கலாம். அது நல்லா இருந்துச்சு. என்ன ரொம்ப பிடிச்சது? ஆக்ஷன்லாம் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. ரஜினி சார் அவரும் நல்லா இருக்கு, அந்த ஏஜ்லும் நல்ல சூப்பர் ஆக்ஷன் எல்லாம் சூப்பராக இருக்கு. பகுது ரோல் அவ்வளோ இல்லை, இருந்தாலும் ஓகே தான், நல்லா இருக்கு. படம் எப்படி இருக்கு? ஆ, படம் சூப்பராக இருக்குண்ணா. உண்மையிலே ஒரு ரஜினி படம் மாதிரி இல்லை, ஒரு டேரக்டரோட படம் மாதிரி இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் போனதே தெரியல, செகண்ட் ஹாஃப் ரொம்ப கொஞ்சம் ட்ராக் ஆன மாதிரி இருந்தாலும் அது கதைக்கு தேவையானது தான். படத்தில் எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க, கண்டிப்பாக படம் பார்க்கலாண்ணா. சூப்பர் சூப்பர் கிட்டு தான். அமிதாப் பச்சன் தமிழில் நடிச்சிருக்காரு, ஏன்னா அவர் சாதாரண நடிக்க மாட்டார். அமிதாப் பச்சன் ரோல் எப்படி? அமிதாப் பச்சன் ரோல் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக தான் இருக்கும், ஆனால் அந்த சீன் வந்துட்டு அவர் அந்த மாதிரி ஒரு சீனை வந்துட்டு அந்த மாதிரி ஆக்டர் நடித்தால் தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு சீனியரான ஆக்டர் நடிக்கும் போது அதோடைய கண்டென்ட் வந்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, அது நல்லா பண்ணியிருக்காரு. வேறு படத்தில் வந்துட்டு ஃபகத் ஃபாசில் மிரட்டி விட்டுட்டாப்ல, மற்ற எல்லோரும் நடித்த எல்லாருமே நல்லாயிருக்கு. அனிருத் மியூசிக்னா ஒரு சாதாரண ஒரு படம் ஒரு சீனை கூட ஒரு சூப்பராக ஆக்க முடியும்னா கண்டிப்பாக அனிருத்தோட மியூசிக்கால் தான் முடியும். படம் ரொம்ப நல்லாயிருக்கு, எல்லோரும் நல்லா வந்து பார்க்கலாம், ஃபேமிலி ஆடியன்ஸும் நல்லா பார்க்கலாம். என்ன விமன் வயலன்ஸ் மட்டும் கொஞ்சம் இருக்குது, அந்த விமன் வயலன்ஸை கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம், மற்றபடி படம் சூப்பர்ணா. அந்த கருத்து ஓகே? ஆ, கருத்து ஓகேண்ணா. வன்முறைக்கு வன்முறை வந்துட்டு தீர்வாகாதுன்னு சொல்கிறாங்க, அது உண்மையான கருத்து தான். அது வந்துட்டு கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு கருத்து தானே. இது வந்து ஆக்ஷன்னு ப்ளஸ் வந்து ஒரு நல்ல கருத்துள்ள படமாக இருக்குது. யாருமே ஏமாறக்கூடாது, இந்த படிப்பு ஒரு விஷயத்துக்காக மட்டும் எல்லாருமே வந்து டாக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும் சொல்கிறாங்களே தவிர, அவங்களுடைய என்ன தாட்டில் இருக்காங்க பசங்க அப்படின்றத யோசித்து அவங்க பண்ணாங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள் நடக்காது. இந்த மாதிரி தேவையில்லாத அந்த அகாடமியுடைய செலவு பண்ணி படிக்க வைக்கிறதுன்றது எப்பவுமே நடக்காது. பசங்களோட விருப்பத்துக்காக விட்டாங்கன்னா எல்லாமே நல்லபடியாக நடக்கும். நல்ல நல்ல ஒரு ஸ்டோரி, மெசேஜ் நல்லா இருந்துச்சு. அதை நீட்டை பற்றி அந்த ட்ரைனிங் இதை பற்றி போட்டது நல்லா இருந்துச்சு. மெசேஜ் சூப்பராக போயிருக்காங்க. என்ன ஒரே ஒரு எனக்கு என்னென்னா தலைவரோட ஸ்டைல்லாம் இல்லை, அதுதான் கொஞ்சம் மிஸ் பண்ணிக்காச்சு. மற்றபடி தலைவர் வந்தாலே மாஸ் தான், அவர் வந்தாலே போதும் எங்களுக்கு, நல்லா இருந்துச்சு. செம்ம பிஜிஎம்ங்க, ஸ்டான்ஸே இல்லை, ஐயோ சூப்பர் செம்மையாக இருக்குது. படம் எப்படி இருக்கு? நல்லா இருந்துச்சு. என்ன பிடிச்சிருந்தது படத்தில்? யார் நடிச்சிருக்காங்க படத்தில் சொல்ல, தைரியமாக சொல்ல. தலைவர் அமிதாப் பச்சன் அண்ட் ரஜினியோட கேரக்டர் பார்க்கும்போது எப்படி இருக்கு? அதாவது ஒரு லிஜன்ஸ் இல்லை, அவங்களோட பக்கம் படம் பார்க்கும்போது அந்த ஃபயர் வந்து நமக்குள்ளே இருக்குது. அதனால் ரொம்ப யங் ஜெனரேஷனுக்கு தேவையான ஒரு படம். எல்லாருக்கும் இன்றைக்கி வேகம் இருக்குல்ல, வேகம் இல்லாமல் விவேகம் வேணும்னு ஒரு சொல்லக்கூடிய ஒரு படம். இதில் வந்து ஸ்டோரி வந்து நல்லா போதும், அந்த ஸ்டடிஸ் ரிலேட்டடாகவும் எந்த அளவுக்கு கொண்டு போகிறாங்க, எப்படிலாம் வந்து காசு இது பண்ண எடுக்கிறாங்க அந்த மாதிரிலாம் இருக்குது. பட் நல்லாயிருக்கு. இப்போ கரண்ட்டாக இருக்கிற கரண்ட்டாக எப்படின்லாம் நடக்குதோ அதுக்கேற்ற மாதிரி வந்து ஸ்டோரி நல்லா நரேட் பண்ணி என்டர்டெயின்மெண்ட்டாக கொண்டு போயிருக்காங்க. நல்ல மாசாவும் இருக்குது, செம்மையாக பண்ணியிருக்காரு. ஆஸ் யூஷுவல் அவர் தலைவர் மாஸ் பண்ணிட்டாரு, வேறு லெவலில் இருக்கு. ஆ, கண்டிப்பாக ஃபேமிலியாக பார்க்கலாம், எத்தனை வாட்டி வேணாலும் பார்க்கலாம், என்ன சொல்கிறது, போரே அடிக்காது. ஃபுல்லாக வந்து நம்மளுக்கு கண்டினியூஸாக பார்த்துட்டே இருக்க மாதிரி தான் இருக்கும்.
ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா ஃபாஸ்ட்டாக போச்சு, எப்போ இன்டர்வல்ன்ற மாதிரியே தெரியல போச்சு. பட் செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் இழுக்கிற மாதிரி இருந்தது, பட் ஆனால் போரிங் சொல்ல முடியாது எங்கேயுமே, நல்லா போச்சு. சாங் அது ஸ்டார்டிங்லேயே வச்சிடுறாங்க, நல்லா எந்துவா ஆஸ் யூஷுவல் வைப்பா நல்லா இருந்தது.